ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு செமஸ்டருக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம் எப்படி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டே நாளைக்கு தானடா எக்ஸாமு ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா போதும்டா அப்படியே மனப்பாடத்தில் ஏறிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எக்ஸாம் 10 மணிக்கு தானே ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்தா அப்படியே மனப்பாடாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிவோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்ரலி அந்த டைமிங் ஆக்சுவலி நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைண்ட் தாட்டில் எல்லாருமே போட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறது இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க ஸோ இது மாதிரி ப்ரிப்பேர் ஆனால் நம்ம டெஃபினட்டாக சொல்லணும்னா இது மாதிரி ப்ரிப்பேர் ஆகலாமா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாமா செமஸ்டர் இப்போ நாளைக்குன்னா இன்றைக்கே ப்ரிப்பேர் ஆகலாமா இல்லை அதற்கு முன்னாடியே எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது மோஸ்ட்லி நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது அதிகமாகிடுச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்துருச்சுன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் எல்லாத்தையும் சொல்ல போனோன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் எல்லாருமே மொபைலை யூஸ் பண்ணுறது அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மொபைலில் தான் படிக்கிறோம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து எல்லாமே பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறாங்க இல்லாட்டி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி அதை வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை அந்த ஆர்டிக்கிளையோ நம்ம படிக்கிறோம் ஆனால் வந்து நமக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதை மட்டும் படிக்கலை அப்படியே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மைண்டாக இருக்க மாட்டேங்குது அப்படியே சேஞ்ச் ஆகி இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா பக்கம் நம்மளை இழுத்துட்டு போகுது ஆனால் நமக்கு படிக்கிறதுக்கான மைண்டு வரவே மாட்டேங்குது இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் அவங்க வந்து ஒரு கைடு கொடுப்பாங்க அவங்க ஒரு பிடிஎஃப் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் படிங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையுமே மொபைல் வந்தனால மொபைல்லே படிச்சுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கனால மொபைல்லே நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோ பாக்குறோம் என்டர்டைன்மெண்டான விஷயங்கள்லாம் பாக்குறதுனால அந்த டயத்துல நம்மளால படிக்க முடியல சரி இதெல்லாம் ஓகே இதுக்கும் செமஸ்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ இப்ப நம்ம நேச்சுரலி நம்ம வந்து இப்ப இந்த டயத்துல எப்படி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை அந்த எக்ஸாம் செமஸ்டர் நடக்கும் போது வருது ஆனா பட் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம்னா மொபைல நம்ம தள்ளி வச்சிடலாம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மொபைல தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு ஒரு தாட்ல இருப்பான் பட் ஆனா வந்து அவனுடைய ரியாலிட்டி என்னன்னா அவன் அந்த மொபைல் படிக்க விடாம இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்க இந்த வீடியோல நான் சொல்றது என்னன்னா ஒரு செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது வேஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் அப்படி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதி எக்ஸாம்னா நம்ம 10ஆம் தேதியே ப்ரிப்பேர் ஆகுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 15ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போதுன்னா நம்ம ஒரு 14ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் தாட்டு எப்படின்னா வேற மைண்டில் வந்து படிக்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அப்படியே வாசித்து பார்ப்பாங்க அவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படியே இங்கிலீஷ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டு அவன் வந்து இங்கிலீஷ் புரிஞ்சவனாக இருப்பான் அவனுக்கு நல்லா அது லிட்ரலி அது நல்லா அப்சர்வ் ஆகும் அதை அப்சர்வ் ஆகிட்டு அப்படியே அடுத்த நாள் போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே எழுதுவான் சில பேர் வந்து கிளாஸில் மேம் நடத்துறது அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து அப்படியே அந்த மைண்ட் தாட்டில் அவங்க என்ன நடத்துகிறாங்களோ அதை போயிட்டு எழுதுவோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கப் பண்ணுறது இந்த மக்கப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கூல் டயத்துலேருந்தே அதிகமாக வந்துடுது எப்போ காலேஜ் டயம் வரைக்கும் அப்படியே அது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது இட் ஈஸியாக வேற ஆஃப்த அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள வந்தானா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா எக்ஸாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் நடக்க போகிற காலகட்டத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு எடுத்துட்டு நம்ம படிக்க உட்காந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரைட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்து வீட்டிலேருந்து படிக்கிறவங்கனா ப்ராப்ளம் கிடையாது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ஹாஸ்டல் மேட்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் மேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை படிக்க விடாமல் மச்சா எக்ஸாம் தரடா நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து பார்த்தா அப்படியே மனப்பாடத்தில் ஏறினு ஏன்னா உங்கள் ரோபோட்டில் அப்படியே பார்த்தோன்னே மனப்பாடம் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு அந்த செமஸ்டர் வர வரைக்கும் அதில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கிறதே தெரியாது அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னே தெரியாது ஸோ இதற்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம இப்போ நேரம் சொன்னது எல்லாமே நம்மளுடைய டிஸப்பாயின்மெண்ட் நம்ம என்னென்ன பண்ணக்கூடிய இதுதான் ரியாலிட்டியில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஏன்னா இப்போ மொபைல் ரொம்ப வளர்ந்தனால அதையே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மொபைலை வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து ஒரு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் ஃபுல்லாக எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த மொபைல நம்ம மொபைல்ல படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம கூகுள்ல வந்து ஏதாவது ஒன்று தெரியலனா அதை டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு அதற்கான ஈஸியா படிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நீங்க தேடுவீங்க உங்க கூகுள்ல. பட் இருந்தாலும் உங்களை வந்து அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் மாத்துது. அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். சோ அதை தாண்டி இந்த எக்ஸாம் டயத்துல இன்னொரு ஒரு ப்ரிப்பேர் ஆகிற விஷயம் கிடைக்குது. என்னன்னா இந்த செமஸ்டர்லாம் நமக்கு முன்னாடியே இந்த அசஸ்மெண்ட் ஒன்னு, அசஸ்மெண்ட் டூ இந்த மாதிரி எல்லாம் காலேஜ் லைஃப்ல நடக்கும். சில பேருக்கு எக்ஸாம் முன்னாடியே நடக்கும். அதுல செமஸ்டர் எக்ஸாம் அப்பதான் நம்ம போய் படிக்கணும்னா இல்ல. சோ நமக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒரு வாட்டி வாசிச்சு பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய 100% 100க்கும் மேற்பட்ட நம்ம 100% சொல்லுவோம்ல, அதுல பார்க்கும் போது இதுவரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இந்த மொபைல் வந்து வளர்ந்த காலகட்டத்துல படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு செமஸ்டர் இருக்குன்னா இன்னைக்கு உட்காந்து ஃபுல்லா படிக்கிறது. சோ இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரிதான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் அவன் அந்த புக்கை கூட பாத்துருக்க மாட்டான். சோரி, அவன் புக்கை எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் வாசிக்கலாம்னு பார்ப்பான். பட் ஆனா வந்து அவனுடைய இந்த மொபைல் வந்து அவனை வாழ்க்கையில கெடுக்குதுங்கிறத நான் சொல்றேன். சோ அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத இனிமே வரக்கூடிய ஒரு ஒரு செமஸ்டர்லயும் நீங்க ஒரு ஆர்டிக்கலா யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொன்னு முக்கியமான சொல்றேன். என்னன்னா, நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்கல, நமக்கிட்ட வந்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இரிட்டேட்டிங்லாம் இருக்க மாட்டாங்க. சோ மோஸ்ட்லி நீங்க மார்னிங் டயத்துல இந்த செமஸ்டர் அப்ப மார்னிங் டயத்துல 5:00 இருந்து ஒரு 6-7-8 அந்த மணி டைம்ல நீங்க படிங்க. சோ சும்மா வாசிக்கிறதும் சும்மா அதை பார்த்துட்டு போறதும் இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இதுல வந்து கண்டிப்பா யூஸே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி நான் காலேஜ் படிச்ச காலத்துல எல்லாம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்து அப்படி வந்து படிக்க போன டைமிங். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இந்த தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், அப்புறம் ஃபோர்த் இயர்ல இப்ப இருக்கோம் ஃபைனல் இயர்ல. செகண்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அவ்வளவுக்கு படிக்கவே கிடையாது. ஏன்னா வீட்டுலதான் நம்ம அப்படியே எழுதி அங்கிருந்து நம்ம கொரோனால எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருந்தோமே காலேஜுக்கு, அந்த மாதிரி காலகட்டம். ஆனா இப்ப வந்து நீங்க எல்லாருமே காலேஜ்ல போய் எக்ஸாம் எழுதுவீங்க. கண்டிப்பா வந்து செமஸ்டர் எக்ஸாம்ங்கிறது ஒரு அரியர் வச்சோம்னா அது பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். காலேஜ் லைஃப்ல செமஸ்டருக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மைண்ட்க்குள்ள போவாதீங்க. எப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம்டா, நாளைக்கு படிக்கணும்டா, நம்ம என்ன பண்றதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு போகாம அப்படியெல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்துட்டு ஒரு 16 மார்க்கா, ஒரு 16 மார்க்கு ஒரு நோட் எடுத்துக்கணும் மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியெல்லாம் வந்து நல்லா படிச்ச டைமிங்ல எல்லாம் சொல்றேன், அது நிறைய பேருக்கு ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் மோஸ்ட்லி நல்லா படிச்ச டயத்துலலாம் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 16 மார்க்கா, ஒரு 2 மார்க்கெல்லாம் தான் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கு நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த 16 மார்க் எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்த்தோம்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் எழுதுறது, அதுக்கப்புறம் அதுல உள்ள பாயிண்ட்ஸை வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் சும்மா ஸ்டார் போட்டு ஒரு 10 பாயிண்ட், அடுத்து ஒரு ஸ்டார் போட்டு 10 பாயிண்ட். ஆனா இது வந்து தியரிக்கு மட்டும் செட் ஆகும். பட் ஆனா அந்த மேக்ஸ்ங்கிறதெல்லாம் கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிக்கணும்பா. அது வந்து சம் ரிலேட்டடா வரும், மேட்ரிக்ஸ், அது ஒரு பெரிய கணக்கா வரும். அந்த காலேஜ் லைஃப்ல M1, M2, M3, M4 வரைக்கும் இருக்கு மேக்ஸிமம். எனக்கு M4 வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு வரும். அதனால தியரிட்டிக்கலான பேப்பர்லாம் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். பட் மேக்ஸை கொஞ்சம் பார்த்து படிங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்கவே மாட்டீங்க. என்ன கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாமில் எழுதையில் எல்லாமே அப்படியே மறந்து போயிடும். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரீக்வெண்ட்லியாக நம்ம வந்து எழுதி பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் வச்சுக்கிட்டு, ஸோ நல்லா எழுதி பார்த்து படிக்கிறது சில பேருக்கு புரியும், சில பேர் சும்மா வாசிச்சுட்டு போனால் போய் எழுதுவாங்க. ஒரு ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மொபைலும் இந்த படிப்பும் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோனை வந்து கொஞ்சம் தவிர்த்து வச்சுட்டு நீங்கள் படிக்கிற செமஸ்டர் டயத்தில் யூஸ் பண்ணுங்கள். இது இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்கிறனால இந்த மொபைலே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நான் ப்ரிப்பேர்லாம் ஆகிட்டேன், பட் நான் எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணி நேரங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர்ன்றது 3 மணி நேரம் நடக்கும். இந்த 3 மணி நேரம் செமஸ்டருக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஒரு காலேஜ்லேயும் வேரி ஆகுதா என்னன்னு தெரியல, பட் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்களே ஒரு கால்குலேட்டாக ஒரு வாட்ச் நல்லா வாட்சாக நீங்கள் வந்து போட்டுப்போங்க. பட் இந்த மாதிரி வாட்ச் நீங்கள் வந்து மேக்ஸிமம் காலேஜில் அலோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் ஒரு இந்த மணிக்காடுகார மாதிரி சுத்தம் பார்த்தீங்களா, உள்ளே சுற்றி போகும்ல, அந்த மாதிரி ஒரு மணிக்கடிகாரத்தோட ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டு அந்த வாட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு டைமிங் செட் பண்ணிவிட்டு 2 மார்க்குன்னு இவ்வளோ டைம், 16 மார்க்குக்கு ஒரு டைம், அதுக்கடுத்து ஒரு 6 மார்க்குக்கு இவ்வளோ டைம். மேக்ஸிமம் 2 மார்க்கெலாம் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2 மார்க் யாருக்கும் தெரியாது, ஏன்னா மேக்ஸிமம் படிக்க மாட்டீங்க. பட் 16 மார்க்கெலாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு போயிருக்க நேரத்தில் அதெல்லாம் நல்லா நிறைய எழுதி ஃபர்ஸ்ட் 16 மார்க்கை ஸ்டார்ட் பண்ணி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 மார்க்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா இந்த மொபைலுக்கும்
இந்த படிப்புக்கும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் மைண்ட் தாட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் படிக்கலாம். மோஸ்ட்லி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மொபைலை நம்ம கையில் வச்சுட்டு அதிலேயே படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரிவீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பல வீடியோக்கள் வேணும்னா தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய் பாய், டிடிஜி.